உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அதுக்கு முன்னதாக கிரக அமைப்புகளாக பார்த்துருவோம், பிளானட்டுடைய பொசிஷன். ஏன்னா அதை பேஸாக வச்சு தான் நம்ம பலனே சொல்ல போகிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது முக்கியமான வருட கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி, குரு, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் எவ்விதமான அசைவுகளும் இன்றி அந்தந்த ராசியிலேயே அவ்வாறே வீற்றிருக்கிறார்கள். மாத கிரகங்களாக விளங்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது, புதனுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 10வது வீடாக விளங்கக்கூடிய சிம்மத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ தொழில் ஸ்தானம், தொழில் காரகன் சனி, தொழில் ஸ்தானம் சிம்மம். அந்த தொழில் ஸ்தானத்தில் 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோடும் அதே சமயத்தில் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனோடும் சேர்ந்திருக்கிறார். அப்போ கணவனால் மனைவிக்கு வெற்றி, மனைவியால் கணவனுக்கு வெற்றி, கூட்டு தொழிலில் வெற்றி, பார்ட்னர்ஷிப்பில் உறவு முறைகளில் தொழில்களோ பிசினஸோ செய்வீர்களே ஆனால் அதெல்லாம் உயர்ந்து வளரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. 7ஆம் அதிபதியோடும் 11ஆம் அதிபதியோடும் உங்களுடைய ராசிநாதன் இணைந்திருக்கிறார். அதோடு அந்த தொழில் ஸ்தான அதிபதியும் அங்கே வீற்றிருக்கிறார். அப்போ விருச்சக ராசி நேயர்களே, இந்த லாக்டவுன் சமயத்தில் கூட பிஸ்னஸ் ஓரளவுக்கு கிராஜுவலாக உங்களுக்கு நடந்திருக்கத்தான் செய்ய, வருமானம் இல்லைன்னு சொல்லியிருக்க முடியாது. ஆனால் வெரி நார்மல், ஒரு யானை பசிக்கு சோளப்பொறி கொடுத்த கதை தான். கொஞ்சம் ஏதோ இல்லைன்னு சொல்லாமல் ஒரு நார்மலான பிஸ்னஸ் நடந்திருக்கும். அப்போ அந்த நிலை மாறி ஒரு உயர்ந்த நிலை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தொழில்துறையை பொறுத்தவரையில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்தவரை, அது கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பெரிய கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஃபண்டு சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், எனி பிஸ்னஸ், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், எனி பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டாக்டர்ஸ், ஹெல்த் சம்மந்தப்பட்டது, ஃபார்மா, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது. ஸோ எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த தொழில் துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் விருச்சக ராசிக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. முன்னேற்றம் கட்டாயம் இருக்கும், ஆனால் இது உங்களுக்கு பொருந்துமானு பார்க்கணும். அதுக்கு உங்கள் பர்த் சார்ட் தான் வேலை செய்யும். அதே போல் விருச்சக ராசி நேர்களே, உங்களை தொழிலில் இருந்து வரக்கூடிய பெரிய சுமைகள் சொன்னால் அது கடன் பிரச்சனை மட்டும்தான். ஏன்னா அது தொழில் எதிரியாக இருந்தாலும் சரிதான், தொழில் போட்டியாக இருந்தாலும் சரிலாம், அதெல்லாம் நீங்களே நேரடியாக ஒரு கை பார்த்துருவீங்க, அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படாது. ஆனால் இந்த கடன் சுமை, கடன் பிரச்சனைகள் மட்டும்தான் உங்களையே கட்டி போடக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். அந்த கடன் சுமைகள் கூட, கடன் பிரச்சனைகள் கூட இந்த மாதம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திடீர் பண வரவுகள் இருக்கும் விருச்சக ராசி நேயர்களே. அப்போ அந்த திடீர் பண வரவு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் காசாக இருக்கலாம், பெண்டிங் பில் பேமெண்ட்ஸாக இருக்கும், அல்லது ரொட்டேஷன்ஸ், நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு பணத்தை வாங்கி ஒரு இடத்துல கொடுத்துருந்தீங்க, அந்த இடத்துல வராத பணம் அது கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாகலாம். அப்போ உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சக ராசி நேயர்களே. அப்போ கடன் பிரச்சனை குறையும், அது சார்ந்த வம்பு வழக்குகள், அந்த கடன் சுமைகள் சார்ந்த ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்லதை நட செய்கின்ற மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உங்கள் வேலைக்கு சப்போர்ட் பண்ணுறார், ஜாபுக்கு சப்போர்ட் பண்ணுறார்.
விருச்சக ராசி நேயர்களே, வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வேலை கிடைக்கும். கிடைக்குமா சாமி? கிடைக்கும். பொதுவாக விருச்சக ராசிக்கு லாஸ்ட் இந்த பிப்ரவரி மந்த்ஸில் வேலை போயிருக்கலாம், அல்லது இந்த ஏப்ரல் மேலே வேலை போயிருக்கலாம். அந்த மாதிரி வேலை போன லாஸ் ஜாப் லாஸ் ஆனவங்களுக்கு மீண்டும் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது. அதே போல் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அல்லது வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அல்லது வெளிநாட்டில் ஜாப் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வேலையில் இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் அல்லது ஜாப் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு மாற்றங்கள், இதெல்லாம் கூட நல்ல முறையில் உங்களுக்கு ஃபேவரபிளாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்த போதும் உங்களுடைய ஜாப்பில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் விருச்சக ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, புதன் செவ்வாய் சேர்க்கை, இதெல்லாம் ஒரு அற்புதமான சேர்க்கையாக அமைகிறது. ஸோ அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பேர் புகழ் இருக்கும், உங்களுடைய செயல்பாடுகள் மேலிடம் வரை சென்றடையும். ஒரு சின்ன விஷயம் செஞ்சீங்கன்னா கூட அது வந்து பெருசாக பேசப்படும். ஸோ அதை நீங்கள் நல்ல விஷயமாக செய்வீர்களே ஆனால் அது உங்களை காப்பாற்றுவதாக இருக்கும். அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதிகாரங்கள் கிடைக்கும், நல்ல போஸ்டிங் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். அப்போ ஸ்பெசிஃபிக்காக இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் விருச்சக ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறை, சினிமா துறையை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமாக விளங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் செவ்வாய். அப்போது சுக்கிரன் தான் கலைக்கு அதிபதியாக விளங்குகிறார், அந்த புதன் தான் கலைக்கு அதிபதியாக விளங்குகிறார். அப்போ புதன் சுக்கிரன் சேர்க்கை விருச்சக ராசியை சார்ந்த சினிமா துறைக்கு கை கொடுக்கக்கூடியதாக சிறப்பான ஒரு கிரக சேர்க்கையாக அமைகிறது. உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றி பெறும், புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரிதான், ஏனி அந்த சினிமா துறையில் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி செய்தாலும் உங்கள் அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுக்காக நான் சரியான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் என்ன உண்டோ அதை உங்கள் சாட்டை கொண்டு பர்த் சாட்டை கொண்டு சரி பண்ணிக்கிறது செய்துக்கிறது சிறப்பு. இதே போல தாங்க குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் குழந்தை பாக்கியம், திருமண யோகம், இந்த நான்கு விஷயங்களும் விருச்சக ராசிக்கு கை கொடுக்கக்கூடியதாகவும் சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் பலன் சுப பலன்களை தரக்கூடியதாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகிறது விருச்சக ராசி நேயர்களே. அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னியாகிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ நம்முடைய வாராகி ஃபவுண்டேஷன், நம்ம வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக அன்னை வாராகிக்கு கோவில் கட்டுவதற்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால் சாமி எனக்கு இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வருமே ஆனால் கீழே உள்ள அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே சமயத்தில் நம்முடைய பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலய கும்பாபிஷேகங்கள், வேர்ல்டு வைடு ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள், அதே போல் ஜாதக செப்பரேட் ஜாதகத்துக்கான பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், லைக் ஒரு ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும், மிருத்துஞ்ச ஹோமம் ஆகட்டும், அதுபோல் வழிபாட்டு முறைகள், கிரகப்பிரவேசம், கணபதி ஹோமம், அதிலிருந்து திருமண வைபவங்கள், அப்தபூர்த்தி அபிஷேகங்கள் எல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.